செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள தாய் சேய் நல பிரிவில் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக உதவி மருத்துவ அலுவலர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுபற்றிய முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், இந்த விபத்தின் பின்னணி என்ன? இது தொடர்பாக யார் யாரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது? வணக்கம் ஃபரீதா. சென்னையில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மருத்துவமனை விளங்கி வருகிறது. இந்த தலைமை மருத்துவமனையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அந்த மகப்பேறுக்காக குழந்தைகளும் மற்றும் தாயும் செய்யவும் அனுமதிக்கப்பட்டு அந்த மகப்பேறானது நடைபெற்று வருகிறது. இரு கட்டிடங்கள் இருக்கிறது. அந்த இரு கட்டிடங்களும் புதிய கட்டிடமும் அதே போல் பழைய கட்டிடமும். இந்த நிலையில் அந்த பழைய கட்டிடத்தில் அந்த மேற்கூரையானது இடிந்து விழுந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் அருகாமையில் அந்த மேற்கூரையானது இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த மருத்துவ குழு ஆரம்ப தலைமையில் 10 பேர் கொண்ட மருத்துவ குழு வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. ஏற்கனவே அந்த பழமையான கட்டிடத்தில் இதுபோன்று ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சம்பவமானது, அதற்கு முன்பாக அந்த மேற்கோயில் தர்மா கோல் என வைக்கப்பட்டிருக்கும் அந்த கூரையானது தான் தற்போது விழுந்திருக்கிறது. அதிர்ஷ்டமாக தப்பியிருந்தாலும் அதனை கண்காணிக்காமல் இருந்தது காரணமாகவும் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது காரணமாகவும் அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது அந்த தாய் சேய் 10க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்துல அந்த கட்டிடத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர்கள் மற்றொரு கட்டிடத்துக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளன. அந்த கட்டிடம் முழுவதுமாக அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு அதனை சுத்தம் செய்யும் பணியிலும் அதே போல் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த விசாரணையில் யார் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ குழு தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.